பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல் டாட் காம். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகர் மற்றும் ஜூனியர் ட்ரௌசர் பாண்டி. ஆமா, வார வாரம் சூப்பரான ஒரு மேட்டரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, சீரியல் பார்த்து நிறைய பேர் அழுதிருப்பீங்க, ஆனா சீரியல் எடுக்கும் போது எத்தனை டைரக்டர் அழுகுறாங்கன்றதா இந்த வாரம் பார்க்க போறீங்க. அதே சமயத்துல அந்த சீரியல் எடுக்கும் போது எவ்வளவு சிரிப்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கறதா சிரிப்பா சொல்லிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. பாக்கலாமா? வளவளன்னு பேசிக்காத, வா பாப்போம். வளவளன்னு பேசத்தாமா மெகா சீரியல்ல டக்குனு வா மேட்டருக்கு போவோம். யோ அசிஸ்டன்ட் ஆபீஸ் ரெடியாப்பா? ரெடி ரெடி சார், ரெடி சார். போய் பாரியா, எங்கேயாவது ஒரு மூலையில இருக்குது, போ உள்ள போ, பா பாரு. என்னத்த ஒரு தம் அடிக்க வரணும் இருந்தாலே. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா மேடம் இருக்கீங்க. மேடம், லாஸ்ட் வீக் ஒரு உங்களோட சீரியல் ஒன்று பார்த்தேன் மேடம். அது நைட்டி போட்டுனா இருந்தீங்க, அப்படியே ஜூம்ல வரும்போது வயிற்றுல ஒரு ஷார்ட் வரும் பாருங்க, பின்ட்டாங்க மேடம். அப்படியே 16 வயது நிலையில ராதிகா மேடம் மாதிரி இருக்கீங்க மேடம். 16 வயது நிலையில ஸ்ரீதேவி தானே ஆக்ட் பண்ணிருக்காங்க? இல்ல மேடம், ஸ்ரீதேவி கலந்த ராதிகா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம். அந்த சின்ன அந்த பல்லழகு ரொம்ப புகழாதீங்க. சொல்லிட்டாலும் எங்க இருக்கானே தெரியல, ஒரே கத்திட்டாரு பேசிட்டு இருக்கேன். சீரியல் சரியான டார்ச் ஏதா இருக்கு? நான் எடுக்கிறேன் மேடம், உங்களை வச்சு நான் எடுத்துடுறேன், கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம், வருவோம் மேட்ருக்கு. மேடம், ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமியார் மேடம். மாமியாரா? ஏன் மருமகளாக நடிக்க கூட மேடம்? நான் எடுத்தா நீங்கள் தான் மேடம் ஹீரோயினே. அப்போ ஹீரோ யாரு? இதை கூட கேட்கலாமா? நான் தான் மேடம். ஓ சூப்பர். சரி சரி மேடம். ஏய், அங்கே என்ன டைலாக் சொல்லி கொடுத்தே இல்லையாப்பா? சொல்லிதான் சார் குத்துனுகிறேன், சொல்லி குத்துனுகிறேன். ஒண்ணு தெரியாது, ஆனா சும்மாவே கத்திட்டு கிடப்பான். உண்மைதான் மேடம், சரியான பைத்தியக்காரன் தான் மேடம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இதுல எதிர விட்டவங்க கிட்ட மேடம், ஆக்சுவலா ஷார்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு மாமியார் மேடம். சொல்லுக்கு மனசு கஷ்டமா தான் மேடம் இருக்கு, பரவாயில்ல. நீங்க ஒரு அழகான மாமியார், ஒரு அழகான மாமியார். என்ன பண்றீங்கன்னா, உங்க மருமக வந்துட்டு உங்க பையன் முன்னாடி உங்களை ஆகா ஓகோன்னு கவனிக்கிறாங்க மேடம். உங்க மகன் அப்படியே வீட்டு விட்டு வெளியே போறாரு வச்சுங்களேன், அப்படியே உங்க மேல மகன் அப்படி ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரியா? அதுதான் உண்மை. பட் இந்த லூசு பைய வச்சிருக்காரு மேடம். என்ன சார் கேரக்டர் வச்சிருக்காங்க? முன்னாடியே நீங்க இப்போ உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த உங்க ஃப்ரெண்டு திருநெல்வேலியில இருக்கா, அவ பக்கத்து வீட்டுக்காரே இங்க இருந்தா இப்ப ஷிஃப்ட் ஆகி அங்க போயிருக்கா, அவளுக்கு போன்ல சொல்ல போறீங்க இது மாதிரி. அவ பேர் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிடுங்க, நாங்க அப்புறம் அவங்க கேரக்டர் காமிக்கும் போது பாத்துக்கிறோம். லட்சுமி, இது மாதிரி என் மருமக வந்த நேரம் நல்லாதான் இருந்தது. என் பையன் இருக்கும்போது என் மருமக என்ன நல்லா மதிக்கிறா, பையன் வெளியே ஆபீஸுக்கு போனதும் என்ன மதிக்கவே மாட்டேன்றது சொல்ல போறீங்க. போன் இருக்கா? இப்ப போன் கொண்டு வாங்க. வேணாம், அவன் எடுத்து நடத்துல அரை மணி நேரம் ஆகும். இங்க சாட்டை வச்சுட்டு நான் வச்சுட்டு இருக்கேன், என்னோட போன்ல பேசுங்க சார். அப்படியே இந்த போன் எடுத்துக்கலாங்க சார். எடுத்து தொலைமா, என்னத்தான் குடுக்கறது. ரைட், ஓகே, போன் போடுறீங்க. ஓகே, ரெடியா? ரெடி சார், ரெடி. கேமராமேன் சார், இந்த பொசிஷன் இங்க நின்னுப்பா. என்ன அவுட் பண்ணீங்க இவங்க ரெண்டும், அப்படியே கொஞ்சம் வந்து பேச 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 நீங்க வந்து கிட்ட வந்துங்க. சரியா? ரெடியா சார்? கேமராமேன் சார், கொஞ்சம் ஒல்லியா தெரியற மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் வைங்க. ஏமா, அவங்க ஃப்ரேம் வச்சு முக்கியம் இல்லம்மா, நீ சாப்பிடுறத குறைச்சனா ஒல்லியாவ போதுமா? எத்தனை டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ஒன்னும் சரிய மாட்டேங்குது. இந்த இடம் அவங்களுக்கு ஃப்ரேம் வச்சலாமா சார்? வச்சலாமா? கொஞ்சம் வருங்க, நான் இப்படி வந்துடுறேன். போங்க, அடி போங்க, அடி போ. இது ஓகேவா? ஓகே கேமராமேன் சார், ஓகே தானே? ரெடியா? ஓகே சார். எனக்கு அந்த ஓகே எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? ரெடி, போன்ல பேச. ரெடி, அவங்கள மட்டும் க்ளோஸ்ல போங்க. அப்படி ரெடி, ரோலி லைட்ல கரெக்டா இருக்கா? இப்ப பாத்துடுங்க. ரெடி, ரோல். ஹாய் ஷீலா. ஆக்சன் சொன்னா? சாரி சார், சாரி சார். ஒரு டைரக்டருக்கு ஆக்சன் சொல்றது தான் உரிமை இருக்கு, அதை கூட சொல்லலாம். என்ன, நாங்க எங்க போறது? சரி ஓகே. தோலா, தோலிங்க, எதையும் சொல்லாதீங்க. கேமரா வாய மூடிட்டே இருங்க. என்னத்தை தான் பண்றது? ரெட் லைட் எரிஞ்சு போச்சு. பிபி வந்துரும் சார் உங்களுக்கு. ரெட் லைட் எரிஞ்சா ஆக்சன் இருக்கு, ரோலிங்ல இருக்கு ஆக்சன். ஹலோ ஷீலா. ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கினேன். போன ஷீலா, போன் போட்டியா நீ முதல்ல?
என்னத்த சாரி ஏமா நடிக்கணும்னு வந்தீங்க மேக்கப் மட்டும் 3 மணி நேரம் போடுங்க 3 நிமிஷம் சீன் இத நாங்க அங்கங்க போய் இழுச்சுக்க வேண்டியதுதான் சார் எப்படி சார் நீங்க இப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க உங்க உடம்ப சார் பாத்தீங்க ஃபோன் நம்பர் போட்டுட்டு பேசுங்க என்ன அவ்வளவு சொல்ல முடியும் ரெடி ரோலர் ரோலிங்லயே இருக்கா ரைட் ஓகே இது மாக்ஸ் சொன்னதப்ப நம்பர் போடுமா ஏமா உயிரை எடுக்கறீங்க ரோலிங் ஆக்ஸ் கை கிழவைமா பாருங்க பாத்துடுங்க நடிக்க நடிப்பு சொல்றதே பாத்துடுங்க ரோலிங் சொல்லி ஆக்சன் சொன்னதும் போன் எடுக்கிறீங்க காதுல வைக்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் எடுக்கும் வரை சீலானா எப்படி போவா ரோலிங் கிளவிமா கைய ஆக்சன் சொன்னா ரோலிங் அவங்களுக்கு ஆக்சன் உனக்கு ரோலிங் ஆக்சன் ஹாய் ஷீலா என் மருமக என்ன திட்டிகிட்டே இருக்காடி எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைகிட்ட குறை சொல்லிட்டே இருக்காடி என்னன்னே தெரியலடி ரொம்ப கட் பண்ணீங்க மருமக என்ன உனக்கு வடை பாயசம் பொங்கல் போட்டு கொடுத்துருக்காளா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என் மருமக என்ன திட்டி சோகமா ஓ அழுது அழுது வேணும் இப்ப பாருங்க சார் இப்ப பாருங்க சார் கண்ணை குத்தி விடாத இப்ப பாரு இப்ப பாரு நான் அழ வேண்டியதா இருக்கும் அதாவது இது இது ஆக்சன்ல தான் எதை பண்றதாலும் பண்ணணும் புரியுதுங்களா நல்லா அழணும் இத பாக்குற ஆடியன்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வரணும் ஒரு மெகானா என்ன சிரிப்பு யார் என் மேக்கப் யோ இவங்களை இன்னைக்கு எதுக்கு மேக்கப் போடச்சனே இன்னைக்கு சோகமான சிந்தனை எடுக்கிறோம் சார் போறங்க சார் டிவில வர எல்லா சீரியலும் என்ன விட மேக்கப் அதிகமா பண்ணாலும் கொஞ்சமா தான் சார் போட்டிருக்கேன் யார் நீங்க கொஞ்சமா வா உள்ள போய் பாக்குற 3 பேன் கேக் டப்பா காலியா இருக்கு 3 போட்டோ அடிச்சிருக்கீங்க என்ன விட கலர் கம்மி நீங்க ஆக்சுவலா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமா காமிக்கிறீங்க கொஞ்சம் அப்படி ஏதோ பொசிஷன் ஓகேவா ஓகே சோகமான சீனா டல்லா சீனுக்கு அதுக்கெல்லாம் சாரி கட்ட சொல்ல மாட்டீங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் லேடி ஆர்டிஸ்ட் வந்தா போதும் நேரா போயிட்டு மேடம் எப்படி வந்தாலும் வாங்க நிறுத்து ரோலிங் ஓகே சார் கிளவைமா கையா கிளவைமா கையா ஆக்சன் சொன்னது அப்புறம் போன் எடு ஆக்சன் ஷீலா நான் என்னென்ன சொல்லுவேன் ஷீலா என் மருமக என்ன கொடுமைப்பட என்ன தாங்க முடியல ஷீலா க்ளோஸ் வாங்கண்ணே க்ளோஸ் வாங்க கேமரா அவங்க க்ளோஸ் போங்க அழுகண்ணே அழுக என் மருமக திட்டா ஷீலா திட்டா என்ன தாங்க முடியலடி ஏமா தாங்க முடியல தாங்க முடியல என்ன விஷயத்த சொல்லி சொல்ற சொல்லு அத சொல்லு அழறதுன்னா அதை மட்டும் சொல்லமா என்னால தாங்க முடியல என் மருமக என்ன புரிது அவன் என் பையன் இருக்கும் போது உன்னால பாரு எனக்கே குலாசாது என் பையன் இருக்கும் போது என்ன மாமியாரா தாங்க தாங்க தாங்குறா என் பையன் ஆபீஸுக்கு போனதான் அவன் டங்குவாரு கிளிக்கிறா திட்டம் எதை போன் டைலாக போடு சாரி சார் இப்ப இப்ப பாருங்க சார் நல்லா இப்ப பாருங்க ஒப்பாரி வச்சு அழற மாதிரி அழனும் கிலோ இப்ப கையா ஒவ்வொரு டைம் சொல்லணும் ஆக்சனுக்கு அப்புறம் தான் நீங்க போனே பண்ணணும் அதை போட்டு ஒரு 10 நம்பர் டைம் கொடுங்க டைம் கொடுத்து காதல வைங்க கொஞ்சம் டச் அப் பண்ணிக்க ஒண்ணு வேணாம் சார் ஒரு ஜூஸ் கிடைக்குங்களா சார் ரோலிங் சார் லவ்ரியூர் ஜூஸ் ஆக்சன் ஜெயலா என்ன சொல்லுவேன் ஷீலா என் மருமக உள்ள இல்லாத நேரம் பார்த்து என்ன கொடுமைப்படுத்துறாடி என்னால தாங்கவே முடியல ஷீலா தாங்கவே முடியல ஷீலா நான் எங்க போய் வேதனைய சொல்லுவேன் ஷீலா என்னால முடியல ஷீலா நீ என் ஃப்ரெண்டுன்னு தாண்டி உன்கிட்ட சொல்ற நீயாவது என் கண்ணீர் துடைக்க மாட்டியான்னு சொல்ற சரிடி கண்டிப்பா வரியாடி சரிடி வச்சிடறேன்டி கட் பண்ணுங்கண்ணா இந்த சீனை ஓகே போட்டுக்கோ ரொம்ப டயர்ட் இல்ல இல்ல இருமா சார் என்னால முடியாது எனக்கு உடனே ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் சார் ஆப்பிள் ஜூஸ் தானே உன்னோட ரூம் வாங்கி தராம உனக்கு யாருக்கு வாங்கி தரப்பறேன் ஒரு பிரேக் எடுத்துட்டு அடுத்த சீனுக்கு போவோம்பா பிரேக் ஏ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அசண்ட் ஆயிடு வாயாத என்ன
நீங்க பண்ணா சொல்லா வேணும். என்ன வேர்க்குது சார்? யாருக்கு? மேடம் எனக்கு கூட வைக்கிறது ஏதாவது பண்ணியா நீ? ஜெய் பிச்சு புறம் பிச்சு அஸ்டண்ட் நம்பர் ரொம்ப மோசமா இருக்கா மேடம். மேக்கப் மேக்கப் புடி வாழ்க்கையில பெரிய மறக்கூடாது. அவருக்கு பதில் இவர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. டிவியில பாருங்க நேரா டைரக்டர் வீட்டு தேடி வந்தா சொல்லுவாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போடுறத பாத்துட்டு மாத்திட்டாங்க போல. எனக்கு கூட அந்த ஒரே முகத்தோட நடிச்சிருச்சு, போர் அடிச்சிருச்சு. கதை பிரகாரம் நீ நாலஞ்சு புருஷன் கூட வாழ்றதா இந்த சீரியல்ல. அது இப்ப என்ன இதுல இருக்கான் ரமேஷ். இது ரமேஷ் இல்லப்பா, நீ ரமேஷ் நடிக்கிற கூடு. அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிக்க ஆரம்பிச்சது என்ன சீன்ஸ்? ஓ நீயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா? அதாம்மா இவன் ரமேஷ் நீ லவ் பண்ற. அதான் உன் புருஷனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணி. எனக்கு லவ் பண்ண தெரியாது, நீங்க கொஞ்சம் நடிச்சு காமிச்சீங்கன்னா நான் அப்படி பண்ணிடுறேன் சார். பண்ணி காமிக்கிறியா? நீங்க தான். நானா? நீ அதே நடிப்புல மட்டும்தான்மா. நீ மத்ததெல்லாம் பாத்துக்க, நான் தான். அதுமாதிரி நீங்க கதை திரைக்கிற வசனம் எல்லாம் நான் தான். புரியுதா? சீனுக்கு அப்புறம் அவங்க உங்க அக்கா மாதிரி. என்ன சார்? யாருக்கு அக்கா சார்? சரி, அவன் உங்க தங்கச்சி மாதிரி. யாருக்கு? சாருக்கு இல்ல சார், எனக்கு சார். ஓ அப்படி சொன்ன பாரு. லவ் சீன் பாத்துக்க, முகத்துல வந்து கொஞ்சம் வெக்கத்தை வச்சுக்க. புரியுதா? இது மாதிரி ஜுல்ல வச்சுக்காதடா. சீன்ல மக்கள் பாக்கும்போது தப்பா நினைப்பாங்க. சரி சரி, நம்ம சீரியல் தமிழ் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். புரியுதாமா? நீ பண்ற புருஷன் இல்லாதப்ப. இல்ல சார், நீங்க ஒரு தடவை நடிச்சு காமிச்சீங்கன்னா நான் அப்படி பண்ணிடுறேன் சார். சம்பளத்தை மட்டும் நீ வாங்கிட்டு போயிரு. நான் நடிச்சு காமிக்கணும், உனக்கு மேக்கப் போட்டு காமிக்கணும், டைலாக் பேசி காமிக்கணும். பாத்துக்க ரமேஷ், நீங்க பக்கத்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் மனசு எங்கிட்ட இல்லவே இல்லை. என் புருஷன் எப்போ ஊருக்கு போவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போதான் டைம் கிடைச்சது. என் புருஷன் வர்றதுக்கு எப்படி 15 நாள் ஆகும்? அதுக்குள்ள ஏண்டா கையில முழுக்க புடிறாக் பேசும்போது ரிசீவ் பண்ணிக்க. அந்த காதல் ஃபீல் கொடுறா, காதல் ஃபீல். நான் சொல்லி கொடுறேன் சார், இதை சொல்லி முடிச்சதும் அதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே சார். இப்ப இவரு இந்த பக்கம் வந்து நில்லு. மண்ணா கட்டியா என்ன பாரு சார். நீ சொல்றது அவங்க சொல்லி முடிச்சதும் எனக்கு கூட உங்க மேல ஒரு லவ் இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி திட்டுவாளன்னு பாக்குறேன். நீங்க ஓகேனா நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதான் சீன். ஓகேவா? ஓகே சரிங்க சார். இப்படி வந்து நில்லு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸ்ல நின்னுக்குங்க. தமிழ் சீரியல். சரிதா? சரிங்க சார். கண்ட்ரோல் பண்ணு. ரெடி? ரோல் பண்ணீங்கனா சார். ஸ்டார்டிங் என்ன சொல்லு? கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க. ஸ்டார்டிங் மாகம இப்படி நிக்கிற, கப்புன்னு இப்படி திரும்புற, ஒரு மியூசிக் போடுவோம், அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிற. ரமேஷ், ரமேஷ் நீங்க என் பக்கத்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து. என் பக்கத்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், கத்துக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து. பக்கத்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க மேல ஒரு கண்ணு. உங்க மேல ஒரு கண்ணு. என் புருஷன் எப்ப ஊருக்கு போவானு பாத்திருந்தேன். என் புருஷன் எப்ப ஊருக்கு போவானு பாத்திருந்தேன். இப்பதான் போனாரு. இப்பதான் போனாரு. அவர் வரதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். அவர் வரதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ள நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஓகேண்ணா? அந்த ஓகேண்ணா ஒரு வெட்டு வெட்டு. உங்களுக்கு ஓகேண்ணா? ஒரு காலடி எடுத்து வச்சுட்டு பேசுறேன். இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம்?
ரமேஷ், உங்களை பார்த்ததுல இருந்தே சாரி சார், எனக்கு அவரை பார்த்துட்டு டைலாக்ல மறந்து போகுது சார். புரியுறதோட நீங்க நினைச்சு காமிச்சிருங்க சார் ப்ளீஸ். நான் பிராம்ப்டிங் பண்றேன், நீ அப்படியே சொல்லு. பிராம்ப்டிங் பண்றேன், அப்படியே டைலாக் வந்து பேசு. எல்லா சீரியல் ஆக்டர்ஸ் இதே பிரச்சனை போச்சு. பிராம்ப்டிங் பிராம்ப்டிங் ஓகே சொல்ல சொல்ல பேச. ரெடி, ரோல் பண்ணுங்க, ரோலிங் நினைச்சீங்களா? ஓகே சார். ஆக்சன், ஒரு அடி காலடி எடுத்து முன்னாடியேமா. அப்படி சந்தோஷமா அந்த பக்கம் திரும்ப, கொஞ்சம் வெக்கப்படு. வெக்கப்பட்டியா? இப்ப அப்படியே டைலாக் பேசுற ரமேஷ். ரமேஷ், நீங்க ஓகேனா? எனக்கும் கூட ஓடி வர முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டிய நடிப்பாளும் பயமா இருக்கு. ஏன்னா என் பொண்டாட்டிய நடிப்பாளும் பயமா இருக்கு. இந்த இடத்துல தொடங்க போட்டுங்கப்பா. நீ போ தம்பி, இதுல எடுத்துன்னு பட்டையை கிளப்பிட்டமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரூம்ல இருந்து நான் வந்து பாக்குறேன். அடுத்த சீன் ரெடி பண்ணுங்க. டயலாக் சொல்லி கூடியா? சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்கு எப்படி கூப்ப காட்டுற? கூறு கட்ட கூக்குறு. நான் நல்ல டயலாக் இருக்காரு. நான் மூணு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வேணா வாய்ப்பு சொல்லுங்க, டைலாக் சொல்லுங்க. அதாவது அம்மா பர்சன் மிஸ், இது எந்த எல்லாத்துலயும் ஒரு அம்மா பர்சன் மிஸ் பண்ணிட்டாங்க, தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த ஆளுக்கு வேற டைலாக் எழுத வராதா? டைலாக் எழுதிட்டு இருக்காரு. உன்னா நிக்கிற மாதிரி தானே உனக்கு இதே சீன் தான் குத்துருப்போம். அந்த ஆளு என்ன சார் டைலாக்? அம்மா பர்ச தொலைச்சிட்டாங்க. அம்மா பர்ச தொலைச்சிட்டாங்க. அம்மா பர்ச தொலைச்சிட்டாங்க. பஸ்ல வர முடியல. பஸ்ல வர முடியாதான் டைலாக்ல. இது பெருசா உங்களை வேற விட்டு போய் சொல்லுனாரு. இன்வால்மெண்ட் ஆகணும், புரியுதா? இப்படி நில்லு, இப்படி நில்லு. நீ இவன் அசிஸ்டன்ட் ஆயிட்டு கூட நடிக்கிறாங்க. ஏன்னா பேமெண்ட் கொடுத்து சமாளிக்கல. ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அப்படியே நடிக்க வச்சிருச்சு. இவர்தான் ஹீரோ தெரியும்ல. இந்த பக்கம் திருப்பாத, காட்டுல அச்சும் பாட போறாரு. வந்து நில்லுப்பா, கொஞ்சம் வெயிட்டான சட்டையா போட மாட்டே நீ. நடிக்கிற நீங்க ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதனால பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நாளைக்கு தான் வராங்க. அப்படியே நீ போய் நேரா ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு அரை அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு சொல்றியா? என்னன்னா, ஏன் என் அறிவு இருக்காங்க. அம்மா பஸ் தொலைச்சிட்டாங்க, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நடுவில் நிக்கிறாங்க, நாளைக்கு தான் வரான்றது ஒரு ஃபீல் ஃபீல் வரணும். ஓகே சார். ஏன்னா அங்க வந்து அண்ணனை காமிச்சிருக்கோம், அவங்கிட்ட பணம் வாங்கி வந்துருவாங்கல்ல. நீ டைரக்டர், நான் டைரக்டர். நீங்க தான் சார், நீங்க தான் சார். நாங்க மாதிரி ஆடியன்ஸ் கேது கேட்டா அண்ணன் ஊருக்கு போயிட்டான்னு கூட ஒரு சீன் எடுப்போம், புரியுதா? சரி, இவ்வளவு போய் பார்த்தாங்க, வீடு பூட்டி இருக்கணும், பூட்டை காமிப்போம், போதுமா? நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதியா? நான் சொல்றத நடிச்சிட்டு போ, புரியுதா? இப்ப டைலாக் பேசு, கொஞ்சம் ஃபீலிங்கோட பேசு. ரோலிங் ஆக்சன். சோ ஒன் மோர் டைலாக்.
ஏறி வர முடியல, கோயம்புத்தூர்லயே இருக்கேன், நாளைக்கு வருவாங்களாம் அப்படின்னு சொல்லணும். அம்மா பர்ஸ் மிஸ் ஆகி போச்சு, தொலைஞ்சதுனால நாளைக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. ரெண்டு கையும் ஆக்சிடென்ட் சொன்னி ஆர்டிஸ்ட். சார் 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 சார், இப்போ பாருங்க உன் ஃப்ரெண்ட் இருக்கல, நான் சொல்லி காமிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார. உடனே சொல்லப்பட டைலாக. ஓகே, இப்போ ஆர்ஆர் போடுவாங்க. அப்படி பாக்குறேன். இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்ச பாக்குற, அவன் உன்னை பாக்குறான். பாக்குற மாதிரியே இல்லையே. பாக்குறான் அப்படின்னு நீங்க திரும்பி ஆடியன்ஸ் பாக்குற. எங்க அம்மாவுடைய இப்படி பாக்குற மாதிரி ஆடியன்ஸ் போவோம். ஐயோ அம்மாவுடைய அப்படின்னு பாப்பான். பஸ் மிஸ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் பஸ் எங்க இருக்காங்க? நாளைக்கு தான் வருவாங்க. இந்த ரியாக்ஷன் போட்டா இங்க நடக்கும் போது தடவாங்க தடவாங்க ஆறாறு போட்டு தூக்குவோம்ல. இப்போ எப்பா இன்னும் ஆக்சன் சொல்ல, ரோலிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்சன் இருக்கு. கேமராமேன் சார் ரோல் பண்ணிக்கங்க. தம்பி ஆக்சன் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸ் போய் பின்னாடி ஒயர் வந்து ஜூம் வந்து ஜூம் அவுட் ஆகி ஏதாவது ஒன்று ஜூம் போக்கஸ் மிஸ் பண்ணா கூட பண்ணுங்க. அதை நாங்கள் வேற மாதிரி போட்டு மேட்ச் பண்ணுவோம். ஓகேவா? ரெடி ரோல் ஆக்சன் ரெடி ஆக்சன் ஆக்சன். சார் அவன் ஷேக் ஆகும் பண்றான் சார். ஷேக் ஆகும். நீ சோகத்தை காமி பிரசந்த் வா கையெழு. ரெடி ரோல் ஆக்சன். எங்க அம்மா பர்ஸ் தொலைச்சிட்டாங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல. அங்கிருந்து நாளைக்கு தான் வருவாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அங்கிருந்து நாளைக்கு தான் வருவாங்க. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க, நாளைக்கு வருவாங்க அப்படிதான் சொல்லணும். எங்க அம்மா பஸ் தொலைச்சா எடுத்து சொல்லக்கூடாது. எங்க அம்மாவுடைய அப்படி பதத்தை ஐயோ அம்மாவுடைய என்ன ஆச்சு யோசிப்பாள்ல. பதறணும் சார். ரெடியா ரோல் 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 பஸ் ரோல் 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 ஆக்சன். ஓகே சார். அடிக்கடி பேசிக்கிட்டே தொலைஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து கட் கட் பண்ணீங்க. கீழே என்ன தேர்ற எவ்வளவு நேரம் ஆடியன்ஸ் கிட்ட மூஞ்ச காமியா புண்ணாக்கு. இப்ப புரிஞ்சுச்சு சார். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு புரிஞ்சுச்சு. நீ ஃபீல் கொடுத்தாதானே பண்ணுவாங்க. கீழே போட்டு நம்ம தேடுற மாதிரி தேடுற. இப்ப போயிடலாம். உயிர் எடுக்கிறானுங்கப்பா. ஒரு சீன் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு மாடு 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 என்னமா பண்ணுங்கடா. பக்கத்துல நிக்க வச்சு ஒண்ணுதான் போ போ ரோலிங் ஆக்சன். அப்படியே அந்த முயல புடிச்சுட்டு வந்துறியா? எங்க அம்மாவுடைய பஸ் மிஸ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல இருக்காங்க சார். நீங்க டைரக்டர் மாதிரியே கை காமிச்சுட்டே இருக்கீங்க சார். பர்ஸ் ஆக்சன் காமிக்கணும்டா. நான் காமிச்சா தப்புன்றீங்களா? நீ அப்படி காமிக்கிறியா இப்படியே காமிக்கிறியா? நடிக்கிறத மட்டும் பாத்துட்டு அதே மாதிரி நடி. ஓகே சார். நான் நடிக்கிறத பாக்குறதா அப்படியே நடி. ஓகே சார். பர்ஸ் மிஸ் பண்ணது வரைக்கும் வந்துருக்கல. ஓகே. இப்போ ஆக்சன். கோயம்புத்தூர்ல இருந்து நாளைக்கு தான் வருவாங்களா? அழகாலும் செக் பண்ணு. மியூசிக் போட்டு ஆறு மாதிரி காமிச்சு. ஓகே வந்து சொல்ல. இவனை தான் நடிக்க வச்சு ஹீரோவாக்கி விளங்கின மாதிரி தான்.
தள்ளி நில்லு. மார்க் ஓகேவா? ஓகே ரோலிங். ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். யா நல்லா வரணும்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிறேன் சார். ஆக்ஷன். அம்மாவுடைய பரிசு தொலைஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து நாளைக்கு தான் வராங்க. மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி.